இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை அக்காலத்தில் காலை உணவாக பெரும்பாலும் பழைய சோற்றை தான் சாப்பிட்டார்கள் அத்தகைய பழைய சோற்றை சமீபத்தில் அமெரிக்க ஊட்டச்சத்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர் அந்த ஆய்வின் மூலம் கிடைத்த முடிவுகளைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் ஏனெனில் பழைய சோற்றில் எண்ணற்ற சத்துக்கள் உள்ளதாகவும் அதனை உட்கொண்டால் கிடைக்கும் நன்மைகளையும் அவர்கள் பட்டியலிட்டனர் ஆனால் இக்காலத்தில் அந்த பழைய சோறு என்னும் கஞ்சி சாப்பிடுவதற்கு வழியே இல்லை ஆம் தற்போது பெரும்பாலானோரின் வீடுகளில் இரவில் கூட டிஃபன் தான் சமைக்கப்படுகிறது அப்படி இருக்க எப்படி பழைய சோற்றினை சாப்பிட முடியும் அது மட்டுமின்றி பலரது வீடுகளில் காலையில் பழைய சோற்றுக்கு மாறாக இட்லி தோசை பூரி சப்பாத்தி நூடுல்ஸ் போன்றவை வந்துவிட்டதால் பழைய சோற்றினை மறந்துவிட்டோம் இங்கு அமெரிக்க ஊட்டச்சத்து விஞ்ஞானிகள் தங்களின் ஆய்வில் கண்டறிந்தவைகளையும் பழைய சோற்றினை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளையும் பட்டியலிட்டுள்ளோம் அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் பழைய சோற்றில் மற்ற உணவுப் பொருட்களில் இல்லாத வைட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் போன்றவை வளமாக நிறைந்துள்ளது பழைய சோற்றில் லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் உள்ளதால் அவற்றை உட்கொள்வதன் மூலம் செரிமான பிரச்சினைகள் நீங்கி செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் பழைய சோற்றில் நோய் எதிர்ப்பிற்கான காரணிகள் அதிகம் உள்ளது இவற்றை உட்கொள்ளும்போது அதில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாப்பதோடு உடலை தாக்கும் கிருமிகளை எதிர்க்கும் வகையில் எப்போதும் இழிப்புடன் இருக்கச் செய்கின்றன இதனால் உடலில் அடிக்கடி ஏற்படும் பல பிரச்சனைகளை தடுக்கலாம் தினமும் காலையில் பழைய சோற்றினை சாப்பிட்டு வந்தால் விரைவில் முதுமை தோற்றம் ஏற்படுவதை தடுக்கலாம் நீண்ட நாட்கள் இளமையுடன் காட்சியளிக்க விரும்பினால் பழைய சோற்றினை காலை உணவாக உட்கொண்டு வாருங்கள் முக்கியமாக பழைய சோற்றினை சாப்பிடுவதால் இக்காலத்தில் பலரும் சந்திக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் நீங்கள் உடல் சூட்டினால் அவசியப்பட்டால் பழைய சோறு சாப்பிடுங்கள் ஏனெனில் இதனை உட்கொண்டால் உடல் சூடு தணிந்து உடல் குளிர்ச்சியுடன் இருக்கும் பழைய சோற்றில் நார்ச்சத்து வளமாக நிறைந்துள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதை தடுக்கலாம் காலையில் பழைய சோற்றினை உட்கொண்டால் நாள் முழுவதும் சுறுசுறுப்புடன் செயல்படலாம் குறிப்பாக சோர்வு என்ற ஒன்றையே மறந்துவிடலாம் தற்போது பலருக்கு உள்ள இரத்த அழுத்தத்தை பழைய சோறு கட்டுப்படுத்துமாம் எனவே இரத்த அழுத்த பிரச்சினை உள்ளவர்கள் பழைய சோற்றினை காலை உணவாக எடுத்து வாருங்கள் இக்கால தலைமுறையினர் அதிகம் சந்திக்கும் அல்சர் பிரச்சனையை பழைய சோறு தடுக்குமாம் இதற்கு காரணம் அதில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் தான் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்